ஏமாந்து போயோ இல்லை தேவையில்லாத செலவு பண்ணியோ விட்டுட்டு மறுபடி சம்பாதிப்பீங்க, மறுபடி இழப்பீங்க. கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் திருப்தியான சூழ்நிலை இருக்க முடியவே முடியாது. கூட பிறந்த சகோதரனையோ இல்லை சகோதரியையோ இழக்கக்கூடிய ஒரு தலைவிதி என்பது உண்டு. அதிகமாக கோபமும் படாதீங்க, அதிகமாக ஆசையும் படாதீங்க, ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்க வச்சுக்க. வணக்கம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல குறித்து வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் பொருள் சேர்த்தாலும் நீங்களே அந்த பணத்தையும் புகழையும் பொருளையும் செலவழித்து தீர்ப்பீர்கள். மறுபடி அந்த பணத்தை இழந்து ஏமாந்து போயோ இல்லை தேவையில்லாத செலவு பண்ணியோ விட்டுட்டு மறுபடி சம்பாதிப்பீங்க, மறுபடி இழப்பீங்க. இப்படி வெல்த்தை வந்து அக்யூமுலேட் பண்ணி பண்ணி மறுபடி லூஸ் பண்ணி திருப்பியும் கெயின் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஆனால் கடைசியில் பணம் சேர்த்து உங்களோட சந்ததியருக்கு விட்டு விட்டு தான் நீங்கள் போவீங்க. இதுதான் தலைவிதி. அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் மறுபடி நிறைய வெல்த் அக்யூமுலேட் பண்ணி மறுபடி அதை இழந்து திருப்பி அதை வந்து பணம் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை இழந்து கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது, கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது, எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் கூட உங்களால் இதை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் உண்மையை உரக்க சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்களை விட சிறந்த தந்தையவோ தாயவோ பார்க்கவே முடியாது. சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அப்பா, சிம்மராசியில் இருக்கக்கூடிய உமன் வந்து உங்களுக்கு அம்மா அப்படின்னா இவர்களோட சிறந்த ஒரு தாய்மார்களையும் தந்தைகளையும் பார்க்க முடியாது. தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் இழப்பாங்க, எதை வேண்டுமானாலும், சுய கௌரவம் உட்பட சுய தன்மானம். தன்மானம் தான் சிம்மராசிக்கு சுய கௌரவம் தான், ஈகோ தான் நம்பர் ஒன்று. 1000 கோடி ஒரு தட்டில், தன்மானம் ஒரு தட்டில் 1000 கோடி தூக்கி காலால் எட்டி வச்சுருவாங்க. இதுதான் சிம்மராசி. அப்படிப்பட்டவர்கள் தன்னையே கூட தன் குழந்தைக்காக, தன் மகனுக்காக, மகளுக்காக இழக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள். தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் எதையும் செய்யக்கூடியவங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து என் குழந்தை நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்மராசி தந்தைகள், சிம்மராசி தாய்மார்கள். இப்போ நாம் சொல்லக்கூடிய தலைவிதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 8ஆம் விதி. உங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்னென்னா, எது காரணமாக இருக்கும் உங்கள் தலைவிதிப்படி அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய குணம் இருக்கு இல்லையா, நம்புவது தப்பு இல்லை, கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடிய குணம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணமாக இருக்கும். பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது ஒருத்தர், இதுதான் உங்களுடைய பிக்கஸ்ட் டிஃபீட்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய. இதை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல போகிற தலைவிதி 9ஆம் மற்றும் 10ஆம் விதி. இந்த 9ஆம் விதிப்படி சிம்மராசி கர்மர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் திருப்தியான சூழ்நிலை இருக்க முடியவே முடியாது. எந்த சிம்மராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், 99.99% சிம்மராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையால் நச்சன்னு தான் இருக்கும். ஒருவேளை ஆண் சிம்மராசினா பொண்டாட்டி இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஆட்டோ ஓட்டுற சிம்மராசி அன்பர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர் வரைக்கும் இதே பலன் தான். இதை மாற்றவே முடியாது. இதுதான் தலைவிதி. நீங்கள் தான் மாறிக்கணும், உங்களோட தலைவிதி மாறாது. இதே மாதிரி ஒரு பெண் சிம்மராசி இருக்கீங்க, கணவர் வந்து பெண் வந்து வேறு ராசி, கணவர் சிம்மராசின்னு வச்சுங்க, நீங்கள் தலைகள் நின்னாலும் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்க மாட்டார், உங்களுக்கு அடிபணிய மாட்டார், நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டார்.
அதே மாதிரி சிம்மராசி ஆணாக இருந்து உங்களோட மனைவி வந்து வேறு ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ பெண் சிம்மராசியாக இருந்தாலும் ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் உங்களோட லைஃப் பார்ட்னர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை தான் பின்பற்ற வேண்டும். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதை தாரக மந்திரத்தை மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 10ஆம் விதி என்னென்னா, 85% சிம்மராசி அன்பர்களுக்கு தலை விதி என்னென்னா, 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே திருமணம் சிம்மராசியில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது விதிவிலக்கு தான். அட்லீஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காதல் திருமணம் வரைக்கும் நின்று இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். சிம்மராசியாக இருந்து ஒரு பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்களோட தான் 40 வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேலே போய் சொல்ல யாராலையும் முடியாது. விதி விலக்குகள் உண்டு இதுலேயும், ஆனால் விதி விலக்குகள் விதியாகாது. நம்ம பேசக்கூடியது 80 முதல் 85% சிம்மராசி அன்பர்களை பற்றி. இப்போ சொல்ல போகிறது இந்த தலைவிதி, 12ஆம் தலைவிதி மிக மிக முக்கியமானது. உங்கள் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான சிம்மராசி நேயர்களுக்கு 20 முதல் 30 வரை 50லேருந்து 60க்குள்ளே இந்த 2-10 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு மேஜர் நோய் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை சொல்வதன் மூலியமாக உடனே பயமுறுத்துகிறோம், தப்பாக பேசுகிறோம், நெகட்டிவாக பேசுகிறோம். நான் கூட பல கமெண்ட்ஸில் பார்க்குறேன், இவர் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. சரி, நெகட்டிவே சொல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பர், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாமே ஃபென்டாஸ்டிக் சொன்னால் உண்மையை சொல்லுங்கள் சார், ஏன் சார் புழுகுறீங்க, ஒரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் பார்க்குறவங்க சரி இல்லையா இல்லை நாம் சரி இல்லையான்னு தெரியல நமக்கு. ஒரு மனிதன் நெகட்டிவாகவும் பேசாமல் பாசிட்டிவாகவும் சொல்லாமல் நடுவில் எப்படி சொல்ல முடியும்? இந்த அளவுக்கு தற்குறிகளாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களை நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்க போகிறதில்ல. நமக்கு வேணுங்கிறது அர்த்தமுள்ள ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் மட்டுமே தான். இப்போ சும்மா ஒரு கம்ப்யூட்டர் ஃபோன் இருக்குன்னு சொல்லி டப்ப டப்பனு அடிக்கிறதுல அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் உண்மையான விஷயம், உங்கள் ஆரோக்கியத்தை 20 முதல் 30 வரை கண்டினியூஸாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 50 முதல் 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இது 2-10 வருஷங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்ரி இயர் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையோட ஒரு மிக முக்கிய முக்கியமான தலைவிதி 13ஆம் விதி என்னென்னா, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் கடைசியில் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் தான் சத்தியமாக ஜெயிப்பீங்க. இதில் மாற்றுக்கிறதே வேண்டாம். இதில் சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறேன், அரசாங்கமே அவங்க பக்கம் இருந்தாலும் ஆண்டவனே உங்கள் பக்கம் இருப்பார். இதுதான் உண்மை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடைசி தலைவிதியை நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் கூட பிறந்த சகோதரனையோ இல்லை சகோதரியையோ இழக்கக்கூடிய ஒரு தலைவிதி என்பது உண்டு. எல்லோருக்கும் அல்ல, விதிவிலக்குகள் உண்டு. 75-80% ஆஃப் தி சிம்மராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே தன் கூட பிறந்த பிரதரையோ சிஸ்டரையோ இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அவர்களும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது, அவங்க உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்கலாம் பரவாயில்ல, நீங்கள் பாசத்தை காமிக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களை இப்போ நம்ம பேச போகிறது, நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில், வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இதில் முதல் பாயிண்ட்டாக வரக்கூடியது, நீங்கள் யார் யார் மேலே அதிகமாக அன்பு பாசம் காதல் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் உங்களை கண்டிப்பாக நெஞ்சில் ஏறி மிதிக்க போகிறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே ஆகணும், எதிர்பார்த்தே ஆகணும். அப்போ நீங்கள் யார்கிட்டையுமே கொஞ்சம் 2 அடி தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் யார் மேலே ரொம்ப அன்பு காமிக்கிறீங்களோ பாசம் ஈடுபாடு வச்சுருக்கீங்களோ அவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்கன்றது தான் உங்கள் தலைவிதி. அதே மாதிரி யாராக இருந்தாலும் 2ஆம் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகக்கூடிய டைப் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இழப்பு என்பது கண்டிப்பாக வரும். இழப்புனா அவங்க மரணம் இல்லை, அவங்களோட பிரிவு சண்டை வந்தோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவு என்பது வந்தே ஆகும். அப்படி வரும்போது உங்களால் அதை தாங்க முடியாது. அதற்காகவே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு எது மேலேயும் யார் மேலேயும் வைக்காதீர்கள். கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், வைக்காதீர்கள்.
மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதை எதிர்பார்க்கலாங்கிறதுல யாரையுமே பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் க்ரோத். யாருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வமோ ஒரு ஆசையோ கிடையாது. இதை மனசில் ஓப்பன் பண்ணி சுத்தியில் அடித்து ஆணி மாதிரி பதிவு பண்ணிங்க. இதில் நாலாம் விதி, உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃபாக தான் இருக்கும். அது முழுமையான திருப்திகரமான வாழ்க்கையாக இருப்பதற்கான சூழ்நிலை என்பது தலை விதிப்படி அமைய வாய்ப்பில்லைங்கிறதுனால நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புன்னு இருக்கு இல்லையா, ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிங்கன்னா ஏமாற்றமும் அதிகமாகும். இதை மனசில் நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற பாயிண்ட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பைசா வரும்பொழுது அதை சேர்த்து வைத்துக்கோங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வழியில் பணம் வரும்போது தள்ளி மாதிரி அள்ளி விட்டுட்டு பின்னாடி அந்த பணத்தை பின்னாடி ஓடுறதில் அவஸ்தப்படுறதில் அர்த்தமே இல்லை. 5 ரூபா வந்தால் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் 5 ரூபா, அது அடுத்த பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்களோட 5 ரூபா. இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ பரிகாரங்கள், தீர்வுகள், ரெமெடிஸை பற்றி பேசுவோம். சிம்மராசியில் பிறந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் முதலாவதாக வருவது, சிம்மராசியில் பிணைந்த அனைத்து நண்பர்களும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவில் போவதுங்கிறது கண்டிப்பாக போயாகணும். பிரதோஷம் தோறும் சிவனுக்காக ஒரு பொழுது விரதம் இருப்பது என்பது அவ்வளவு நல்லது. இரண்டாவது பாயிண்ட், சிம்மராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் மெடிடேஷன் இஸ் அ மஸ்ட். தியானம் நீங்கள் செய்ய 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 தான் உங்கள் மனது பக்குவப்படும், பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் சந்தோஷம் வந்தால் எகிரி குதிக்கிறதும் சங்கடம் வந்தால் ஓன்னு பிறண்டு அழுகிறதும் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மனசு வேணும்னா அப்படியே நிலையில் நிலத்து நிற்கணும். அதுக்கு வந்து தியானம் தான் உங்களுக்கு வழி கொடுக்கும். மூன்றாவது முக்கிய பாயிண்ட்டு, எமோஷனலாக ஃபூலாக இருக்காதிங்க. யாராவது உங்களை வந்து புகழ்ந்தாலோ உங்களை பற்றி பெருமையாக பேசினாலோ அவங்கள நம்பி எல்லாத்தையும் அவுத்து கொடுக்கறது, எல்லாம் அந்த நகையெல்லாம் வச்சுக்கோ, பேங்க் அக்கௌண்ட்டில் காசெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு செய்கிறது முட்டாள்தனம். அதை நீங்கள் என்று நிறுத்துகிறீர்களோ அன்றுதான் உங்கள் வாழ்க்கை புதுமையாக ஆரம்பமாகும். நான்காவது, எந்த சிச்சுவேஷன்லேயும் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு எது தேவையோ பதட்டப்படுறது, மிகுதியாக கோவப்படுறது, இதை குறைத்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள். அதிகமாக கோபமும் படாதீங்க, அதிகமாக ஆசையும் படாதீங்க. ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்க வச்சுக்க சிம்மராசி அன்பர்களே உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்களையோ சாதனையாளர்களையோ பார்க்கவே முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறது தான் அனைத்து இதுலேயும் ரொம்ப முக்கியமானது, எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்த எனது அண்ணா தம்பி அக்கா தங்கைகளே, சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன பாயிண்ட்டுன்னா, ஆல்வேஸ் விக்டரி வில் பி யுவர்ஸ். உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம், ஆனால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள எப்பவுமே யூ நீட் டு கீப் கனெக்டட் வித் காடு. உங்களுக்கு எப்பவுமே இறைவனுடன் தொடர்பு இருக்க வேண்டும். நீங்கள் இறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். வாலண்டரி சர்வீஸ், இறை தொண்டு ஆற்ற வேண்டும். உங்களுக்காக யோசிப்பதில் கொஞ்சம் ஒரு 10-20-30% அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். தன்னலம் இல்லாமல் யோசிக்க வேண்டும். தன்னலம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் இல்லாமல் யோசிக்க வேண்டும். எப்போவுமே நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் பிரதிபலன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களுக்காக, யார் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாத கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு யோசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். என் அருமைமிகு சிம்மராசி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இதை விட இன்னும் சிறந்த சிறப்பு தகவல்களுடன் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.